सिद्धि विनायक मूर्ति की जय। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेवा। जय सद्गुरुनाथ महाराज की जय। जानकी कांत स्मरणम जय जय राम राम। बोला पुंडली का वरद गरे विठले। जगत गुरु तुकाराम महाराज की जय। सर्वसंतनों की जय। वीर धीर सुरांचन्य मूर्ति की जय। राज गणपति राया गोम महाराज गणपति राया गोम। राज गणपति राया गोम महाराज गणपति राया गोम। राज गणपति राया गोम महाराज गणपति राया गोम। पायांच कुंकुरुवाच दीनाचद आवे गणपति। पायांच कुंकुरुवाच दीनाचद आवे गणपति। गणपति राज गणपति राया गो महाराज गणपति राया हो। राज गणपति राया गो महाराज गणपति राया गो। तुका मणे ये कचपागी विठ्ठल गणपति तुझा नागे। तुका मणे ये कचपागी विठ्ठल गणपति तुझा नागी। तुझा नागी राज गणपति राया गो महाराज गणपति राया गो। राज गणपति राया गो महाराज गणपति राया गो। राज गणपति राया गो महाराज गणपति राया गो। राज गणपति राया गो महाराज गणपति राया। பண்டரிபுர சந்துக்கள் எல்லாருமே நமக்கு ரத்னம் போன்றோர். அப்படி அந்த வரிசையில் உலகத்தில் பக்தி அப்படிங்கிறது எப்படி பண்ணணும்னு ஒருத்தர் ஒரு ஒரு வியாக்யானம் தரும்போது சில பேர் சொல்லுவா, காடில் போய் பக்தி பண்ணினாதான் அது பக்தி, நாட்டில் இருந்துட்டு சம்சாரத்தில் இருந்துன்னெல்லாம் பக்தியே பண்ண முடியாது அப்படின்பாளாம். இன்னும் சில பேர் சம்சாரத்தில் இருந்துட்டே பக்தி பண்ணலாம் பா. ஆனால் ஒரு ஆத்தென்டிக்காக நமக்கு இந்த சம்சாரத்தில் இருந்துட்டே பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்த மகான் சந்த் சந்த துக்காராம் மகாராஜ். அவர் தான் சொன்னார் முதல் முதல்ல, அசோ நிசம் சாரேம் ஜுக் வேவே குகரி. அசோ நிசம் சாரேம் ஜுக் வேவே குகரி வேத சாஸ்திர உபாரி பாக்ய சதா. வேதமும் சாஸ்திரமும் புராண இதிகாசங்கள்லாம் இதை தான் சொல்கிறது, சம்சாரத்திலிருந்துட்டே பக்தி பண்ணலாம்ப்பா அப்படின்னு குருநாதாளாக இருந்து நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அதனால தான் எத்தனையோ சந்துக்கள் இருக்கும்போது துக்காராம் மகாராஜை தான் நம்ம ஜெகத்குரு அப்படிங்கிற அடைமொழியோடு புன்னரீகம் போடும்போது ஜெகத்குரு துக்காராம மகாராஜிக்கு ஜெய் அப்படிங்கிறோம். கிபி 1598 வருஷம் மகாராஷ்டிர மாநிலத்தில் தேகுங்கிற கிராமத்தில் மாதவராவ் அப்படிங்கிற தானிய வியாபாரிக்கு மகனாக அவதாரம் பண்ணவர் தான் துக்காராம் மகாராஜ். மாதவராவ் குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக பாண்டுரங்க பக்தா. அதனால இயற்கையாகவே அவருக்கு அந்த பண்டரிபுர வாசனை பாண்டுரங்க பக்திங்கிறது அவருக்கு பிறந்ததுலேருந்தே இருந்தது. எப்படி சொல்லுவார், பிறந்து உழன்று தொடங்கிய பின் பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறை கண்ணி பெருந்தகைப்பால்ங்கிறது போல பிறந்ததுலேருந்து அந்த உணர்வு பாண்டுரங்கன பஜி பஜி பஜிங்கிறது போல துக்காராம் மகாராஜுக்கு இயற்கையிலேயே இந்த பக்தி வாசனை இருந்த போதிலையும் சங்கீதத்தின் மேலே அபிமானமும் அவருக்கு படிப்படியாக உயர்ந்தது. நிறைய கவிதைகள்லாம் புனைவாராம். இவர் பாண்டுரங்கன் மேலே கணக்கு பண்ண முடியாத எண்ணற்ற அபங்கங்களை பாடி கொட்டியிருக்கார். நமக்கு இவர் பாடின அபங்கங்கள் மகாராஷ்டிர அரசால் அரசுடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போதிலும் இவருடைய அந்த புலமை அப்படிங்கிறத எண்ணி நாம் பெருமைப்படுறதா, ஏற்பட்ட அனுகிரகத்தை பாண்டுரங்கன் பொழிஞ்சிருக்கான்னு சந்தோஷப்படுறதா. மனைவி குழந்தைகள்னு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் கூட இல்வாழ்வை துறந்த பக்தராகவும் ஒரு சீர்திருத்தவாதியாகவும் பரோபகாரராகவும் இருந்தார். ஒரு சமயம் துக்காராம் மகாராஜருடைய மனைவி அவள் கட்டிக்கிற புடவையை தோச்சு வெளியில் காயப்பட்டிருக்கா. ஒரு ஏழை பெண்மணி வந்தா, என்னை கட்டிக்கிறதுக்கு ஒரு புடவை கூட இல்லைன்னு துக்காராம் மகாராஜ் பார்த்தார். மனைவி காயப்பட்டிருக்காளே, அந்த புடவை எடுத்து கொடுத்து விட்டார். இவள்கிட்டயே கொஞ்சம் தான் இருக்குது, தன்னுடைய வசம் வைத்திருந்த புடவை எல்லாத்தையும் கொடுத்த உடனே ரொம்ப ஆத்திரம் வந்தது அவளுக்கு.
தன்னுடைய கணவர் நம்மளை கேட்காம கூட கொடுத்துருக்காரு. இந்த ஆத்திரம் அவளுக்கு ஆத்துக்கார் மேலே இல்லாமல் பாண்டுரங்கன் மேலே திரும்பிடுதோ. ஒரு அம்மி குழவிய ரெண்டு கையிலையும் தூக்கிட்டு போறா. பாண்டுரங்கன் சந்நிதியை நோக்கி கோபமா போறாளாம். இப்படி என்னுடைய கணவனை பாண்டுரங்க பித்தாவே ஆக்கி வச்சிருக்கே பாண்டுரங்கான்னு கேட்கறதுக்கு போறா. அங்க பார்த்தா எத்தனை ஆக்ரோஷமா போறா. பாண்டுரங்கன் ஒரு வார்த்தை கேட்காம விடப்படாதுன்னு ஆக்ரோஷமா போனவளுக்கு ஒரு ஆச்சரியம் காதுன்னு இருக்கு. துக்காராமனுடைய மனைவி ஒரு கந்தல் புடவைய காயப்பட்டிருந்தாளே, அந்த புடவைய அன்னை ரகுமாபாயி கட்டின்னு இருக்காளாம். அதை பார்த்தா அதை பார்த்த அப்படியே அவளுடைய கண்கள்லேருந்து பல 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 பலன்னு கண்ணீர். விட்டோபார குமாயி விட்டோபார குமாயின்னு அழற்றுறா. அவருடைய சந்நிதியில் அப்படியே பிரதட்சிணம் பண்ணுறா. தன்னுடைய உடலில் பட்டு புடவைகளும் ஆடிய ஆபரணங்களும் அப்படியே சர்வாலங்கார பூஷித்தையாக அவள் மின்றத அவளே பார்க்குறா. பட்டு புடவைகள் அணிந்தவளாய் வைர வைடூரியம் அணித்தவளாக. ஒரு நாள் பாண்டுரங்கனுடைய பாடல்களை உருக்கமாக பாடினபடி துக்காராம் மகராஜ் வழியில் போயின்னு அந்த கிளீருங்கிற அந்த குரலில், துக்காராம் மகராஜனுடைய குரலில் யாருமே மயங்குவா. அதுவும் ஆத்மசாட்சா்காரம் பெற்றவானா அதை கேட்டு தன்னை மனசையே பறி கொடுத்துருவா. அப்படி ஒரு நாள் அவர் சந்தையில் வீதியில் பாடின்னு இருக்கும் போது அந்த பாட்டை கேட்குறார். அர்த்தம் பொதிஞ்ச பக்தி தோய்ந்த அந்த பாடலுடைய அந்த ரசிக்கத்தன்மையை பார்த்து மெய்மறந்து போயிட்டார் அந்த நாட்டு ஆண்ட சிவாஜி மன்னன். அப்படியே நீங்களே எனக்கு குருவாக கிடைக்கணுங்கிறான். போய் காலை நமஸ்காரம் பண்ணா, குரு தியாயி குரு தியாயி குரு தியாயி குரு தியாயி குரு பரதே சதனநாயி குரு பரதே சதனநாயி கேளே சத்குரு பூஜன கேளே சத்குரு பூஜன. அப்படி குருவை தியாயி தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த குருநாதருடைய பாதத்தை பிடிச்சுக்கணும்னு தோணித்து துக்காராம் மகாராஜுக்கு நமஸ்காரம் பண்ணான்றைக்கு ராத்திரி பாண்டுரங்கனுக்கு அப்படியே மெய்மறந்து தன்னை மறந்து ஆத்மசாட்சா்காரம் அடைஞ்ச துக்காராம் மகாராஜ் அந்த பாடல்கள் அப்படியே மெய்மறந்து கேட்கக்கூடிய சமயம் சிவாஜி மகாராஜாக்கு ஒரு கிராமவாசியாக மாறுவேஷம் போட்டுட்டு கூட வந்து கேட்குறானாம் சிவாஜி. துக்காராம் மகாராஜுடைய பாட்டை கேட்கணும் கேட்கணும் கேட்கணுங்கிற ஒரு ஆசை. இந்த செய்தியை ஒரு ஒற்றன் மூலம் தெரிஞ்சுட்டா அவுரங்கசீப், ஓஹோ இந்த துக்காராம் மகாராஜோட பாட்டை கேட்க வந்திருக்கான இவன் அப்படின்னு கேட்க வராம், இதுதான் நல்ல சந்தர்ப்பம் சிவாஜியை தோக்கடிக்க அப்படின்னு பார்க்குறார். சிவாஜியும் வரக்கூடிய ஆபத்து தெரியாமல் அந்த அபங்க மழையில் அப்படியே நனைஞ்சுன்னு இருக்கார். எதிரிகள்லாம் சிவாஜியை குறி வச்சிருக்கிறத பாண்டுரங்கன் பார்த்து விட்டான். குதிரை படைகள்லாம் அவனை தாக்க வந்துட்டு இருக்கு சிவாஜியை. பாண்டுரங்கனே கத்தின்னு அவனுக்கு எந்த சிந்தனையும் இல்லை, அப்படியே மனசையே பறி கொடுத்துட்டான். தீர்த்த கட்டளியேக்க வேளா சந்திரபாக டோளாம் தேக்கிலியா அவக்கிஞ்ச பாப கேலிதி காத்தரீம் வைகுண்ட பொண்டரி தேக்கிலியா அவக்கிஞ்ச தீர்த்தே. அப்படி ஒரு க்ஷணம் பண்டரீபுர சாந்தித்யத்தை மனசில் பதிய வச்சுட்டா போருமே சிவாஜியும் அப்படியே மனசில் ஆழ பதிஞ்சுட்டு இருக்கா. எதிரிகளுடைய படைய அந்த இசை நிகழ்ச்சி கிட்ட வந்துருத்தோம். சிவாஜியை அடிக்கணும், அவனுடைய உயிரை மாய்க்கணுங்கிறதுக்காக சாக்ஷாத் பாண்டுரங்கன் என்ன பண்ணானா, சிவாஜியினுடைய வடிவம் கொண்டு ஒரு குதிரையில் ஏறி எத்தனையோ பெரிய படைகள் வரும்போது ஒரே நபராக போய் தானே சிவாஜியினுடைய உருவத்தை தாங்கி போறானா பாண்டுரங்கன். எல்லாரையும் சித்த நாழியில் எல்லாரையும் அழிச்சாச்சு. வாழ் சண்டை பயங்கரமாக நடக்கும். அந்த அத்தனை வாழ் சண்டையிலையும் ஜெயிக்கிறான். தெரியவே தெரியாது சிவாஜிக்கு, அவரும் அபங்கத்தில் தன்னை பறி கொடுத்துட்டு இருக்கார். அடுத்த நாள் அரண்மனைக்கு போறாரு. அப்போ தான் நேற்றுக்கு ராத்திரி ஒத்த ஆளாக நின்றுட்டு எல்லாரையும் தோக்கடிச்சாளே அப்படின்னு சொன்ன உடனே தான் தோணித்தான். அப்போ தான் எல்லாம் சிலாகிக்கும் போது பாண்டுரங்கனே தனக்காக வந்திருக்கார் அப்படிங்கிறத தீனதயாபரன் பாண்டுரங்கா உன்னை விட்டால் வேற யார் இருக்கா அப்படின்னு ஸ்தோத்திரங்கள் பண்ணார். சிவாஜி மன்னன் எத்தனையோ தரம் துக்காராம் மகாராஜனுடைய வறுமையினை போக்க எத்தனையோ தரம் பொன்னையும் பொருளையும் கொடுத்தான். ஒரு சமயம் துக்காராம் மகாராஜ் மிளகா வியாபாரம் பண்ணுற, எதுவுமே போல நஷ்டம்ங்கிறத மனைவிக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு யோஜனை பண்ணிட்டே வந்தால் இவர் வரத்துக்கு முன்னாடியே பாண்டுரங்கனே துக்காராம் மகாராஜ்
அவருடைய உருவத்தை தாங்கி அவருடைய மனைவிக்கு வந்து இந்தா எனக்கு ரொம்ப நல்ல வியாபாரம் அப்படின்னு எல்லா பணங்காசையும் கொடுக்குறானா அந்த பாண்டுரங்க லீலையும் ரசிக்கிறார். அப்படி பல சந்தர்ப்பங்களில் பாண்டுரங்கனே துக்காராம் மகாராஜிற்கு உதவுவதை போல அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆத்திரம் வந்தது. எப்போ பார்த்தாலும் பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் பாண்டுரங்கன்கிறான், நமக்கு மாத்திரம் பக்தி இல்லையானே. பராமேஸ்வர பட் அப்படிங்கிறவன் பார்த்தா, நீ என்ன பெரிய கவியா, உன்னோட பாடல்களை என்ன பாண்டுரங்கனும் அபங்கத்தெல்லாம் ஏற்றுக்கிறானா, இவை எல்லாமே இந்திராயணி ஆற்றில் போகட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் இவருடைய அபங்க எல்லா ஓலைச்சுவடியும் எடுத்து இந்திராணி நதியில் வீசுறாராம். துக்காராம் மகாராஜ் கொஞ்சம் கூட கவலைப்படலை. பக்தர்களுக்கு ஏது கவலை, பகவான் இருக்கும்போது பாண்டுரங்கனையே தியானம் பண்ணிட்டுருக்கார், அப்படியே கரையில் இருக்காராம். பகவானுடைய நாமமே அமிர்தமாக இருக்கும்போது வேற என்ன ருச்சி தேவை. அமிர்தாகு நீ கோட நாம துஜே தேவா, நாம துஜே தேவா, அமிர்தாகு நீ கோட, அமிர்தாகு நீ கோட, அமிர்தாகு நீ கோட, நாம துஜே தேவா, நாம துஜே தேவா. கீர்த்தனி பசதாம் நித்ரனாகி வீணே, அப்படி அமிர்தம் போல இருக்கக்கூடிய அவர்பட்ட பாண்டுரங்க தியானம் பண்ணி கொண்டு கொட்டின அபங்கங்கள் என்ன படிப்பறிவோடு எழுதப்பட்டதா இல்லையே, எல்லாம் அபங்கம்னாலே அபங்கம், குற்றம் இல்லாதது எல்லாமே பாண்டுரங்கனே கொடுத்துருக்கக்கூடியது. ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, 13 நாள் துக்காராம் மகாராஜ் அந்த ஆற்றினுடைய கரையிலேயே இருக்கார். 13வது நாள் அன்னைக்கு ராமேஸ்வர பட்டால் எரியப்பட்ட ஏடுகள் எல்லாம் இவரிடத்துல திரும்பி வருதான், ஆத்தங்கரைக்கு வந்து ஒதுங்க. இதுக்கப்புறம் ராமேஸ்வர பட் உள்பட துக்காராம் மகாராஜ் எதிர்த்த பல பேர் இவரிடத்துல வந்து சரணாகதி பண்றா, சிஷ்யாள் ஆனா. குறைவான ஆண்டுகளே பூலோகத்துல வாழ்ந்தார். இவருடைய தொழில் நெசவு அப்படிங்கும் போதிலும் நெசவுலையும் பாண்டுரங்கனே பார்க்கக்கூடியவர். ஒரு நீலவர்ணமான ஒரு பட்டுப்புடவை நெய்வார், பண்ணும்போது ஹே பாண்டுரங்கா கிருஷ்ணா நீ நீலவர்ணமா இருப்பியே அப்படின்னு நினைச்சுருவாராம். நாளுக்கு நாள் அவருக்கு வருமா தான், எப்பவுமே அப்பப்போ வருமா வரும் பாண்டுரங்கன் அதை தொடையோ தொடப்பான் மறுபடியும் வருமை. அவருக்கு இந்த சம்சார பந்தத்திலெல்லாம் நாட்டமே கிடையாது, ஸ்திதப்ரஜ நிலைமையோடு வாழ்ந்த மகாநிலையா. ஒரு நாள் பகதாத்து மாமி சொல்கிறா துக்காராம் மகாராஜுடைய மனைவி கிட்ட, உங்கள் ஆத்துக்கார் தான் ஊர் ஊராக க்ஷேத்திரான நம்பியிருக்காரே, நீயோ ரொம்ப கஷ்டப்படுறடி, நான் உனக்கு ஒரு உபாயம் பண்ணுறேன், எங்கள் ஆத்துக்கார் பேர் ஸ்பர்சபாகவதருங்கிறது உனக்கே தெரியும், எங்கள் ஆற்றுல ஒரு ஸ்பர்ச கல் இருக்குது, அதை எதில் தேய்ச்சாலும் அது தங்கமாக மாறிடும், நான் உனக்கு தரேன், நீ உடனடியாக எதில் தேய்க்கணுமோ தேய்ச்சுன்னு கொடுத்துரும், எங்கள் ஆத்துக்காருக்கு தெரியாமல் தரேன், நான் திருப்பி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு விட்றேங்கிறா. அப்படியா, யாருக்கு ஆசை விட்டது, இவள் வாங்கிக்கிறா. வாங்கினா உதிரணி பாத்திரம் எல்லாத்திலையும் தேய்ச்சா, எல்லாம் தங்கமாக படுத்து திருப்தி ஆகிட்டா, கொண்டு போய் கொடுக்கணும்னு வச்சிருக்கா. அதுக்குள்ளே துக்காராம் மகாராஜ் படால்னு வந்துட்டார். வந்தோடனே கேட்குறா, இது என்ன நம்ம வீடானே தெரியலையே, எல்லாம் வேறு மாதிரி மாற்றலாம் இருக்கேன், என்னாச்சுன்னு மிரட்ட அவருடைய மனைவி இதெல்லாம் சொல்கிறான். அந்த கல் எங்கே அப்படின்னு கேட்குறேன், ஸ்வர்சக்கல் எங்கே அப்படின்னு கேட்டு அந்த கல்லை வாங்குறார். கோவத்தோடு அவருடைய மனைவியும் அழிச்சின்னு போய் அந்த பீமா நதியில் தூக்கி போட்டார். அவள் யாரோட கல்லோன்னு புலம்புறா. அதுக்குள்ளே அந்த ஸ்பர்ச பாகம்னு மனைவியும் வந்து, யார்கிட்ட ஏமாத்துற, கல்லை வீட்டுக்குள்ளே வச்சுட்டுலாம் சொன்ன உடனே அந்த ஸ்பர்ச பாகவதர் கையில் பிடிச்சிட்டு போகிறார். ராம் துக்காராம் மகாராஜ் நேராக கையில் பிடிச்சிட்டு போகிறார். அந்த நதியில் போகிறார், ஏதோ ஒரு கல் எடு அப்படிங்கிறாராம். அவர் ஏதோ ஒரு கல் எடுக்கிறார். எடுத்த உடனே துக்காராம் மகாராஜ் அதை எடுத்து கொடுக்குறார். எடுத்த உடனே இப்போ தேய் அப்படிங்கிறார். அவர் பஞ்சபாத உதிரணியை தேய்க்கிறார், தங்கமாக மாறுறது. அவர் சொல்கிறாராம், பாண்டுரங்க அனுகிரகம் இருந்தால் எது நடக்காது உலகத்தில், பார்த்தாரோ இல்லையோ இவர் ஏதோ சாமான்யமான ஆள் இல்லை, நமஸ்காரம் பண்ணுற ஏற்பட்ட ஒரு சந்து, அத்தியந்த பக்தி அச்சலமான ஒரு பக்தி இருக்கே அப்படின்னு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுற. நமஸ்காரம் பண்ண உடனே அழுதுண்டே சொல்கிறாராம் அந்த ஸ்பர்ச பாகவதர் துக்காராம் மகாராஜுக்கிட்ட, ஐயனே நீங்க தான் அந்த ஸ்பர்சக்கல் நான் சொல்லுவேன், காரணத்தை சொல்ற, நீங்க தான் துக்காராம் மகாராஜ், நீங்க தான் அந்த ஸ்பர்சக்கல், ஏன்னா இரும்பா இருந்த என்னுடைய மனசை கூட தங்கமா மாத்தி விட்டேளே, உலகத்துல உங்களை விட்டா வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்ல, சதாசர்வ காலமும் பக்தி ஞான பக்தி வைராக்கியத்தோடையே வாழ்க்கையை வாழ்ந்தவர். பூலோகத்துல கொஞ்ச காலம் குறைவான ஆண்டுகளே இருந்த போதிலையும் பல பக்தர்கள் கண் எதிரிலேயே ராம் ராம்னு சொல்லி பகவானே அனுப்பிய ஒரு விமானத்துல ஏறிதான் அவர் வைகுண்டத்துக்கு போற. பூலோக வாழ்க்கையை 1650 துக்காராம் மகாராஜ் முடிச்சுக்கிறார். இவருக்கு ஜீவசமாதின்னு கிடையாது. தேரு ரோடுங்கிற இடத்துல புனேவுக்கு 12 மைல் தொலைவில் நினைவாலயம் இருக்குது. துக்காராம் மகாராஜுடைய அபங்கங்கள்
காலத்தால் அழிக்க முடியாதது, விட்டலனே சொக்கி போனது ஒரு பெருமை கொண்டது. நம்ம எல்லாரும் துக்காரா மகாராஜுடைய ஸ்மரணையில் இருந்தாலே அதை விட சிரேஷ்டமான சாதனம் லோகத்தில் வேற எதுவும் கிடையாது. ஜகத்குரு துக்காராம் மகாராஜ் கி ஜெய், சர்வசந்தனூன் கி ஜெய்.